குட்டி அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு வந்து கணிதத்துல பயிற்சிகள் செய்வோம். சரியா பிள்ளைகள், பாருங்க. இப்ப முதலாவது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இணைக்க போறோம். என்ன செய்ய போறோம்? இணைக்க போறோம். படங்களை பாருங்க. என்னென்ன படங்கள் இருக்குது? குதிரை இருக்குது, பந்து இருக்குது, வாத்து, அதை விட ட்ரெயினர் இருக்குது, அடுத்தது பலூன். இதில் வந்து நிழல்கள் இங்கே அலை இருக்குது. ஏன்னா அது வந்து படங்கள். இதில் வந்து நிழல், அதுண்ட நிழல்கள் இருக்குது. சரியா? எதுன்னு சொல்லி நாங்கள் பொருத்த போகிறோம். இப்போ பாருங்க, முதலாவது குதிரை. குதிரைக்கு பொருத்தமானது எது? இங்கே இருக்குது. என்ன அடுத்தது? என்னது? பந்து. அடுத்தது வாத்தின் நிழலுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து, சரியா? அடுத்தது பலூன். சரியா? இப்போ என்ன செய்த நாங்கள்? பொருத்தமான நிழல்களோட வந்து நாங்கள் என்ன செய்த நாங்கள்? இணைச்சு நாங்கள் என்ன பொருத்தமான நிழல்களோட இணைச்சிருக்கிறோம். அடுத்தது பார்ப்போமே என்னென்னு சொல்லி பாருங்க. வேறுபட்ட உருவத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கோடு வரைய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? வேறுபட்ட உருவத்துக்குள்ள வந்து நாங்கள் கோடு வரைய போகிறோம். முதல்ல இருக்கிற படங்கள் என்னென்ன படம் இருக்குது? என்னென்ன பழம் அது? ஆப்பிள் இருக்குது. என்ன அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன இருக்குது? இரண்டு ஆப்பிளுக்கு வந்து இலை இருக்குது, ஒரு ஆப்பிளுக்கு வந்து இலை இல்லை. அதே போல் அடுத்ததை பாருங்க, ஒரு வடிவான ஒரு குட்டி பையன். என்ன அவர் என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு தலையில் வந்து ஒரு ஆளுக்கு என்ன இருக்கு? தொப்பி. அடுத்தது வந்து கப். நாங்கள் டீ குடிக்கிற கப்பில் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அது கைப்பிடிய காணல. அப்போ முதல்ல வந்து என்ன செய்ய போகிறோம்? சரியா? இலை இல்லாத ஆப்பிள். அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து தொப்பி போட்ட பையன். அடுத்தது கப். என்ன கைப்பிடி இல்லாத கப்புக்குள்ள நாங்கள் என்ன செய்யினாங்கள்? கோடு வரைஞ்சினாங்கள். அப்போ இப்போ என்ன செய்யினாங்கள்? வேறுபட்ட படத்துக்குள்ள கோடு வரைஞ்சிருக்கிறோம். சரியா? வேறுபட்டதை சுற்றி வட்டமிடுவோம். சரியா? இதுக்கும் அதே போலதான். முதலாவது என்னது? கார். என்ன கார்? அடுத்தது மீன்கள். அடுத்தது பச்சை கிளி பறக்குது. அப்ப இந்த கார் என்ன செய்யுது? போய்கொண்டிருக்குது. என்ன இந்த கார் அங்க பார்க்க போய்கொண்டிருக்குது. அதே போல அந்த இரண்டு கார்களும் இங்கே பார்க்க வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதில் வந்து எது வேறுபட்டதாக இருக்குது? எது வேறுபட்டதாக இருக்குது? எது? இந்த கார். சரியா? அடுத்த மீன்களை பாருங்க. இந்த இரண்டு மீன்களும் ஒன்று ஒன்று பார்த்த வண்ணம் இருக்குது. அடுத்த மீன் என்ன செய்யுது? என்ன செய்யுது? அந்த மீனும் இந்த மீனும் இந்த பக்கம் பார்க்குது. என்ன இந்த மீன் வந்து அந்த மீனை பார்த்து கொண்டு இருக்கு. சரியா? அடுத்தது கிளியை பாருங்க. கிளி எங்கே பறக்குது? அந்த கிளி அந்த பக்கம் பறக்குது. இந்த கிளி ரெண்டும் இங்கே பறக்குது. சரியா? என்ன செய்யினாங்கள்? வேறுபட்ட உருக்களை சுற்றி என்ன செய்யினாங்கள்? வட்டம் போட்டுனாங்க. வேறுபட்ட உருவை சுற்றி வட்டம் போட்டுனாங்க. சரியா? முதலாவது என்னது? கார். திசை மாறி இருக்குது. அதே போல மீன். என்ன ஒரு மீன் திசை மாறி உள்ளது. அடுத்தது கிளி. என்ன இந்த கிளி வந்து மாறி இருக்குது. சரியா? இதுல பாருங்க என்னென்ன உருக்கள் இருக்குன்னு சொல்லி. என்னென்ன இருக்குது? வத்தக பழம். என்ன தர்பூஷணி இருக்குது, ஜானை, அடுத்தது வாஸ். நாங்கள் பூ வைக்கிற வாஸ் இருக்குது. இதில் வந்து என்ன என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம் நாங்கள்? உருவம் வந்து ச.
சிறிதாக இருக்குது பெரிதாக இருக்குது. இதுல வந்து எந்த உருவம் சிறிய உருவா இருக்குன்னு சொல்லி அதை சுற்றி நாங்க என்ன செய்ய போறோம், அதுக்குல கோடு வரைய போறோம். அப்ப இந்த பழம் இருக்குது எல்லாம், இந்த பழத்துல எந்த பழம் சிறிய பழமா இருக்குது, எந்த பாதி இதுல எந்த பாதி சிறிதா இருக்குது, எந்த பாதி, இந்த பாதி. என்ன இந்த யானையில எது குட்டி யானை, எந்த யானை குட்டி யானை, நடுவுல இருக்கிற யானை வந்து குட்டி யானை. அடுத்தது இந்த வாசுல வந்து முன்னுக்கு இருக்கிற வாஸ் வந்து சிறிய வாசா இருக்குது. சரியா, முதலாவது இந்த பழத்துல எந்த பாதி பழங்கள், என்ன பாதி பழம் இருக்குது, கோடுகிறப்பட்டது சிறிய பாதி பழமா இருக்குது. அதே போல யானையில குட்டி யானையை பார்த்து கோடு போட்டிருக்கிறோம். அடுத்தது நாங்க பூ, பூக்கு அந்த நிற சாடி, என்ன அந்த சாடியில பூ, அதுல எது சிறியதுன்னு சொல்லி நாங்கள் கோடு வரைஞ்சிருக்கிறோம். இதுலேயும் அதுதான் செய்ய போறோம், வேறுபட்ட உருவச் சுற்றி வட்டம் போட போறோம். நாங்க இப்ப இன்றைக்கு படிக்கிறது எல்லாம் வேறுபட்ட உருக்களை வச்சு நாங்க படிக்க போறோம். சரியா, இந்த பிள்ளை வந்து முதல் செய்தது போல எந்த பிள்ளை வித்தியாசம், அது ஏன் அது வித்தியாசமா இருக்குது, இந்த இரண்டு ஆப்பிள்களுக்கும் இலை இருக்குது, ஒரு ஆப்பிளுக்கு வந்து இலை இல்லை. அதே போல இந்த பூவில பார்ப்போம், எந்த பூ, ஏன் அதுக்கு வித்தியாசம், இரண்டு பூக்களுக்கும் தண்டு இல்லை, அந்த பூக்களுக்கு அந்த பூவுக்கு மட்டும் தண்டு இருக்குது. அதே போல முதல் செய்தது போல நாங்க டீ குடிக்கிற கப், என்ன அதுல வந்து எதுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம், கைப்பிடி இருக்கிறது இரண்டு இருக்குது, கைப்பிடி இல்லாததுக்கு வட்டம் போட்டிருக்கிறோம். சரியா, அடுத்து இந்த மரத்தை பார்க்க போறோம். என்ன மரத்தை பாருங்க, இதுல நீங்க சொல்லுங்க பாக்கலாம், எந்த மரத்தை நாங்க சுத்தி வட்டம் போடணும், எந்த மரத்தை சுத்தி வட்டம் போட போறா, ஓ இரண்டு பழங்களோட ஒரு மரம் இருக்குது, பழங்கள் இல்லாம இரண்டு மரம் இருக்குது. அப்ப இதுல எதுக்கு நாங்க வட்டம் போடணும், பழங்களோட இருக்கிற மரத்துக்கு சுத்தி நாங்க என்ன செய்ய போறோம், வட்டம் போட போறோம். அடுத்தது வந்து இலை, என்ன இலையை பாருங்க, இலையில வந்து எது வரும், காம்பு, என்ன இரண்டு இலைக்கு காம்பு இல்லை, ஒரு இலைக்கு காம்பு இருக்குது. அதே போல வாத்து, ஏன் இந்த வாத்தை சுத்தி வட்டம் போட்டு நாங்கள் ஏன் வட்டம் போட்டிருக்கோம், இந்த வாத்தை சுத்தி இரண்டு வாத்து சும்மா இருக்குது, ஒரு வாத்து மட்டும் தண்ணிக்குள்ள இருக்குது, என்ன இரண்டு வாத்துக்கள் மிரு நிலத்தில இருக்கிறது, ஒரு வாத்து மட்டும் தண்ணிக்குள்ள இருக்குது. சரியா, அடுத்தது பார்ப்போம், அதுவும் வேறுபட்ட உருவுக்களை தான் நாங்கள் கோடு வரைய போறோம். சரியா, இதுல பூச்சாடி இருக்குது, என்ன இரண்டு பூச்சாடிக்குள்ள பூக்கள் இருக்குது, அப்ப பூ இல்லாம என்ன இருக்குது, ஒரு சாடி இருக்குது, அதுக்குள்ள நாங்க கோடு போட போறோம். அடுத்தது அன்னாசி பழம், அதுட இலையோட இரண்டு அன்னாசி இருக்குது, இலை இல்லாமல் இருக்குது, அப்ப அது வேறுபட்டது. இந்த கிளியில பாருங்க, இது வந்து இரண்டும் சும்மா பறந்து போகுது, என்ன அடுத்தது வந்து நெல்லு, என்ன நெல்ல வச்சு கொத்துது, என்ன அப்ப அது வந்து வேறுபட்ட உருவுக்களை அதையும் நாங்கள் கோடு போட்டிருக்கிறோம். இதை என்ன செய்ய போறோம் நாங்கள், இதை என்ன செய்ய போறோம், தொடர்பு படுத்த போறோம். எப்படி தொடர்பு படுத்த போறோம் நாங்கள், நிறங்களின் அடிப்படையில வந்து தொடர்பு படுத்த போறோம். நிறங்களை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம், தொடர்பு படுத்த போறோம். நிறங்களை வச்சு தொடர்பு படுத்த போறோம். முதலாவது என்ன நிறம் இது,
இந்த சாடி வந்து என்ன நிறத்தில் இருக்குது? பச்சையும் மஞ்சளும். அடுத்தது பால், பந்து. என்ன பந்து என்ன நிறத்தில் இருக்குது? முதா நிறமும் என்ன நிறமும்? கருப்பு. என்ன ஒரு மஜந்தா நிறமும் கருப்பு. அடுத்தது வண்ணது பூச்சி நீல நிறத்திலையும் ஊதா நிறத்திலையும் இருக்குது. அப்பிள் வந்து என்ன நிறத்தில் இருக்கு? சிவப்பும் பச்சையும் சேர்ந்திருக்குது. சரியா? அப்ப இந்த சூரிய இந்த பூவுக்கு பொருத்தமான நிறம் எது? எந்த நிறம் அதுக்கு பொருத்தமானது? இந்த பச்சையும் மஞ்சளும். சரியா? அடுத்தது பந்துக்கு பொருத்தமானது எது? இந்த கருப்பு. என்ன இந்த வட்டம். அடுத்த வண்ணத்து பூச்சிக்கு பொருத்தமானது எது? நிலமும் பேப்பிளும். என்ன அதே போல ஆப்பிள் என்னது? சிவப்பும் பச்சையும். அப்ப இது நாங்க என்ன என்ன செய்த நாங்கள் என்னத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தினாங்கள்? நிறங்கள். அப்ப என்னென்ன நிறங்கள் இருக்குது இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னென்ன நிறம் இருக்குது? நீலம் ஊதா. என்னென்ன நிறம்? நீலம் ஊதா. அடுத்தது பச்சை சிவப்பு. என்ன சிவப்பும் பச்சையும் இருக்குது. அடுத்தது பச்சை மஞ்சள் இருக்குது. இறுதியா என்ன இருக்குது? கருப்பும் மஜந்தா நிறம். என்ன இந்த நிறங்களை வந்து நாங்க என்ன செய்த நாங்க இப்ப இணைச்ச நாங்க. சரியா? அப்ப இவ்வளவு நேரமும் நாங்க வந்து வேறுபட்ட உருக்களை சுற்றி வட்டம் போட்டு நாங்கள் வேறுபட்ட உருக்களுக்கு கீழே கோடு வரைஞ்சு நாங்கள் என்ன இறுதியா என்ன பார்த்து நாங்கள் அதை விட நாங்க பார்த்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்று கூட இருக்கிறது. என்ன இலை என்று சொன்னா இலைக்கு காம்பு இருந்தது, காம்பு இல்லாமல் இருந்தது. மரம் என்று சொன்னா மரத்துல காய் இருந்தது, காய் இல்லாமல் இருந்தது. அதுல வந்து நாங்கள் வேறுபட்டதை பார்த்து நாங்கள். அதே போல உருவம் என்ன பெரிது சிறிது என்ற வித்தியாசத்திலையும் நாங்கள் உருக்களை இனங்கண்டு கோடு போட்டு நாங்கள். இப்ப கடைசியா வந்து என்ன செய்த நாங்கள் நிறங்களின் அடிப்படையில வந்து நாங்க என்ன செய்த நாங்கள் இணைச்ச நாங்கள். என்ன நிறங்கண்ட அடிப்படையில இதுல உள்ளதை வந்து நாங்க இணைச்ச நாங்கள். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து படிச்சு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சார்களுக்கும் எனது நன்றிகள். மீண்டும் கல்வி தொலைக்காட்சியூடாக காத்திருங்கள். நன்றி பிள்ளைகள். பாய். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.